அதாவது வந்து ஐயா பிரதமராக இருந்திருக்காரு அவர் என்ன சொன்னார் இந்தியா சாதனையை படைப்போம் வல்லரசாக்குவோம் அந்த சாதனை என்னன்னு நீங்க பார்க்க வேண்டாம் பார்த்துட்டு வாங்க

அந்த இடத்துல தமிழ்நாடு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் ரெண்டு டாக்டரோட உட்கார வச்சிருக்காங்க அது தெரியுமா அந்த எழுபத்தி ஒம்போதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தாறு பெர்சன்டேஜ் பெண்கள் பெண் டாக்டர்ஸை வந்து உள்ளே அலாட் பண்ணியிருக்காங்க இதையே சொன்னாங்க அந்த சூப்பர் மாடல் குஜராத்து அந்த சூப்பர் மாடல் குஜராத்தில் அவங்க இருந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் நினைக்கிறேன் அந்த இருபத்தி ஏழு பர்சென்டேஜ் தான் மொத்த ஆரம்ப சுகாதார மையமே இங்கே அந்த ஆரம்ப சுகாதார மையத்தோட ஒரு பியூட்டு என்ன தெரியுமா இவங்க ரெண்டாயிரத்தி நாலு கணக்கு எடுத்துங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து நாலு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பிரசவங்கள் நடக்குதுன்னு வையுங்களேன் அந்த ஒரு லட்சம் பிரசவங்களில் நூற்றி பதினோரு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாளில் இதான் ரேஷியோ அப்போ என்ன பண்ணுங்க இந்த ஆரம்ப சுகாதார மையத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணி வெறும் ஃபர்ஸ்ட் எய்டு டிஞ்சரும் பஞ்சரும் போடுற மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு மினி கிளினிக் இப்போ அம்மா மினி கிளினிக் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு தரம் வாய்ந்த அளவுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டாந்து இப்போ என்ன ரேஷியோ தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தது ஒரு லட்சம் பேருக்கு அறுபத்தி மூணு பேர் அது இது வந்து இந்த அறுபத்தி மூணு குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கேட்கலாம் ஏன்டா இப்படி பேசுறீங்க இந்தியாவில் என்னன்ட்டு அதே ஒரு லட்சம் பேருக்கு நூத்தி முப்பது பேர் ஒட்டு இந்தியா ஒவ்வொரு மாநிலத்திலையும் சேர்த்து இப்ப நினைச்சு பாருங்க இவங்க நம்மளை வந்து வளர்த்து இருக்காங்களா கெடுத்து இருக்காங்களா தாவிரம் தூக்கி இருக்கா தாங்கியிருக்கா இல்லை இருக்கா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அதே நேரத்தில் இந்த ஆரம்ப சுகாதார மையம் இருபத்தி நாலு பா செவன் அதாவது எந்த நேரம் போனாலும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற கண்டிஷனு தமிழ்நாட்டில் இருக்கிறது எண்பத்தி ஒம்பது சதவீதம் அதாவது ஏற்கனவே இருக்கிறதுனா அந்த சதவீதத்தில் எண்பத்தி ஒம்பது சதவீதம் இதே அந்த சூப்பர் மாடல் குஜராத் இருக்குது இல்லையா அது போட்டோம்னா இருபத்தி ஒம்போது பெர்சன்டேஜாக ஏங்கி இருக்குது அந்த இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜில் இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் தான் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் கிட்டத்தட்ட அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கிறதே யாருக்குமே தெரியாது சொல்லியிருக்காங்க இல்லை எங்கள் ஐயா வீடு கொண்டு வந்தார் கேஸு கொண்டு வந்தார் எல்லாத்தையும் கொண்டு வந்தார் கூடவே சேர்த்து வேற கொண்டு வர வேண்டியதாக கொண்டு வரலங்கய்யா அது வந்து எந்த இடத்துல வந்து தப்பு நடந்துச்சுன்னு தெரியல அப்புறம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலேயே முத முதல்ல அந்த ஆக்சிஜனை கொண்டு வந்து வச்சு நீங்கள் கண்டெய்னர் ஆஸ்பத்திரியிலே நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐயா கலைஞர் அந்த கலையை கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அதோடய நிலம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட இருபதாயிரம் லிட்டரு நீங்கள் ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் அடிச்சுக்கிறாங்களே இந்த மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்னு எங்கள் ஐயா சொல்கிறாரில்ல நீட்டு தான் முக்கியமாக மருத்துவர்களை வந்து அதை நெறிப்படுத்தும் சரிப்படுத்தும் மற்ற இதுக்கு முன்னாடி படித்தவங்களேன் டாக்டரே இல்லை இல்லை இந்த நீட்டு படிச்சுட்டு வர போறவங்க அவங்களுக்காக வெயிட்டிங்க அவங்க வெளியில உடனே கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி பேசின ஐயா குஜராத் ஆண்டாரில் ஒரு பன்னெண்டரை வருஷம் அந்த பன்னெண்டரை வருஷத்துல எத்தனை ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரு தெரியுமா சர்வாதிக என்ன கதவை தொடர்ந்தா ஒரே வெட்டு இருக்கு கட்டல நானும் சொல்லணும் தான் நினைச்சேன் அதாவது ஒன்னு கட்டிருப்பாரு ரெண்டு கட்டிருப்பாரு மூணு கட்டிருப்பாரு சொல்லலாம் நினைச்சேன் ஒரு ஆஸ்பத்திரியும் குஜராத்ல கட்டலையா அப்ப குஜராத்ல அரசு ஆஸ்பத்திரியே இல்லையான்னு நீங்க கேட்கலாம் இருக்கே ஆறு ஆஸ்பத்திரி இருக்கு அது காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணது அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக எதையாச்சும் ஒரு பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு போறாங்க இவங்களும் மக்களை காப்பாற்றணும் தான் நினைக்கிறாங்க அவங்க எந்த மக்கள் மேல் மக்கள் மேன் மக்களே அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க உட்காந்துருக்காங்க அப்புறம் தமிழ்நாட்டில் வந்த மெடிக்கல் காலேஜ் மட்டும் பதினஞ்சு தமிழ்நாட்டில் ஐயா உட்காந்துருந்தார் இல்லையா ஆட்சி கிட்டத்தட்ட அங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷமா பாஜக இருக்கு குஜராத்தில் இது வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கட்டும் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துல இல்லையே நம்ம அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கணும் எப்போ இவங்க கள்ள நட்டுட்டு போயிட்டா அந்த எய்ம்ஸ் ஆரன்னே உதயநீதி என்னை தூக்கிட்டு வந்தார்ல அந்த உதயநிதி தூக்கிட்டு வந்த மாதிரி நிறைய அதையாவது பண்ணி இருந்திருக்கலாம் அப்படியே ஆனால் அதை பண்ணாமலே இவங்க இருபத்தஞ்சி வருஷம் உள்ளே உட்காந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காயல்லாம் இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து மயக்கி வச்சிருப்பாங்க மயக்கி வச்சுருக்காங்களா இல்லை வேற எதையும் வந்து உருட்டி ஊட்டி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதான் அந்த மெடிக்கல் காலேஜில் வச்சுக்கோங்க இந்தியாவில் உள்ள மெடிக்கல் காலேஜ் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரூபா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போய் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் குஜராத்துக்கு ஓடி போனீங்கன்னு வைங்களேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபா இந்த இருபத்தையாயிரம் ரூபா இதெல்லாம் வந்து சாதனைகள் இல்லையா நான் கட்ட மாட்டேன் ஆனால் எவனா அவர் கட்டி வச்சிருந்தா நான் வசூல் மட்டும் பண்ணிப்பேன் இதுதான் வந்து இவங்கள்ட்ட இருக்குது அதாவது மற்றபடி நிறைய ப ப்ரைவேட் அந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது அரசாங்கம் எதுவும் கட்டி இருக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து யாரும் வந்து படி அதாவது கொஞ்சம் கூட அறிவில்லாமல் ஒரு என்ன சொல்ல ஒரு பாமர மக்களாக இருக்காங்க ஏமாளிகளாக இருக்காங்க படிக்காத முட்டாள்களாக இருக்காங்க இந்தியாவில் எட்டில் ஒரு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் எட்டு டாக்டரில் ஒரு டாக்டர் தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் அதான் ஒட்டு மொத்த இந்தியாவில் இருக்க பர்சன்டேஜில் பன்னெண்டு பர்சன்டேஜ் தமிழ்நாடு அது தெரியுமா முதல்ல பன்னெண்டு பர்சன்டேஜ் தமிழ்நாடு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உலகத்தில் தலை சிறந்த அதாவது மருத்துவர்கள் வல்லுநர்கள் நீங்க எந்த டிபார்ட்மெண்டா வேணாலும் எடுத்துக்கங்க அதுல இங்கேருந்து பார்ட்டிசிபேஷன் இல்லாம எங்கேயுமே கிடையாது அந்த பாயா இருக்கணும்டா இது எல்லாமே நீங்க கொண்டாந்து வளர்த்து விட்டதா இந்த நெஞ்ச நடி சொல்லுங்க அப்படி நீங்க அதையும் மீறி இல்ல நாங்க தான் வளர்த்தோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தமே வேற இன்சியில மாத்தி போடுறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது என்னால முடியல அப்படின்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் எவனோ ஒருத்தன் பத்து பேருக்கு வந்து நான் இன்சியல் போடுவேன் அப்படின்னா அது ரொம்ப 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 தப்பு அப்புறம் இன்னொரு விஷயம் டபிள்யூஹெச்ஓ சொன்னது அதாவது ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் கண்டிப்பாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரு சுகாதாரமான ஒரு நாடு குறைஞ்சது ஆயிரம் பேருக்கு இந்தியாவோட இது கணக்கெடுப்பின்படி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு ஒரு டாக்டராக இதை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தெரியுமா தௌசண்ட் பீப்புளுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றரை மருத்துவர்னா அவர் பாதி தான் அவர் வரேன் பேலன்ஸ் வர மாட்டார்லாம் கேட்கக்கூடாது அதாவது அவைலபிலிட்டி ஒரு சதவீதத்துக்கும் அதிகமாகவே இருக்குது இங்கே இதையே வந்து இவங்க சொல்கிறாள் இந்த வளர்ந்த அதாவது எங்களை மாதிரி வாங்க உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் மத்திய எந்த நாடு எந்த மாநிலம் வேணாலும் எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஜார்க்கண்ட்லாம் எட்டாயிரம் பேருக்கு ஒரு டாக்டராக எனக்கு மாநிலத்தில் நோயே வராதுன்னு அவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க தான் எட்டாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இந்தியா அதாவது தமிழ்நாடு வந்து அதிகமாக வந்து நோயால் பாதிக்கப்படுது ஒரு அப்படி கூட இவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க காவியில் கண்ணை கட்டிட்டு கண்டதையும் பேசி தான் நம்மளோட புடப்பா இருந்தா யோசிக்க இன்னொரு முக்கியமான விஷயம் உலகத்திலேயே அதிகப்படியான படிக்க வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் சும்மா இந்தியனம் கூகுள் அடிச்சு பாருங்கள்ல அது ஒரு நாற்பது இடம் வரும் உலகத்திலேயே நல்லா கேட்டுக்கோங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே அந்த நாற்பதுல ஆறு இடம் இந்தியாவுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல அந்த ஆறில் நாலு இடம் தமிழ்நாட்டுக்கு இப்போ எவனுக்கெல்லாம் எரியுதோ எல்லாம் ஐஸ் ஃப்ரிட்ஜாக திறந்து பக்கத்தில் போய்ட்டு இருக்க நாலு இடம் தமிழ்நாட்டில் இருக்குது மீது ரெண்டு இடம் ஒன்று கோழிக்கோட இன்னொன்னு அகமதாபாத்ல இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து மருத்துவ கட்டமைப்பு சரியில்லை தமிழ்நாட்டுல ஆட்சி சரியில்லை இவங்க வந்து எதுவுமே மக்களுக்கு செய்யலைன்னு வாய் பூச நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஏதாச்சும் ஒன்று நட்டு வச்சதை தவிர அந்த செங்கல் வச்சதை தவிர இல்ல வேற எதையாவது கட்டுனது ராமர் கோயிலை தவிர கட்டுங்க யாரு வேணாமா கூடவே சேர்ந்து மற்றதையும் கட்டுங்க தானே எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆனால் அது நம்ம என்றைக்குமே அதெல்லாம் வந்து பேசுகிறப்ப மட்டும் காதை மூடிக்கிறாங்க ஏன் தெரிய மாட்டேங்குது அதுக்கு அடுத்துகிட்டு போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது மக்களின் உயிருக்காக அந்த ஆம்புலன்ஸ் சேவை நூற்றி எட்டு இந்தியாவிலேயே பதினெட்டு ஸ்டேட்டில் தான் இருக்கா இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியாது இல்லை ஆட்சி பண்ணுறவங்களுக்கு தெரியுமா இல்லை அது ஏதோ வந்து டூரிஸ்ட் பஸ்ஸு இல்லை டூரிஸ்ட் ஓலா கேப் மாதிரி நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆள்றவங்க செய்து அது அப்படிலாம் கிடையாது அதில் படுத்துட்டு போகிறனால பீப்புளெலாம் வந்து தூங்கிட்டு போகிறாங்க சந்தோஷமாக போகிறாங்கன்றதெல்லாம் கிடையாது உயிர் காக்கிற விஷயம் அது இந்தியா முழுக்க எங்கேயுமே அதை இந்தியா முழுக்க முழுக்க வந்து எதுவுமே யூஸ் பண்ணல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பேலன்ஸ் உள்ளவங்களாம் நிறையா யூஸ் பண்ண அதுக்கெல்லாம் வந்து எங்கேயாவது ஏதாவது நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கோம் ஒன்றும் இல்லைப்பா இந்த நம்ம அம்மையா நிர்மலா சீதாராமன் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கேன்னாங்க எதுக்கு தூய காற்று அதை காசை வந்து தூய்மைப்படுத்துகிற திட்டத்துக்கு அது அந்த ஒதுக்கு எல்லாமே என்னாச்சு ஒதுக்கினதோடையே நிற்கிது எங்கேன்னு தேர்றாங்க அந்த ஒதுக்குன இடத்த தூய்மை பண்ணி வச்சுருக்காங்க போல் மற்ற எல்லாம் வந்து இது எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் முடியுமோ நல்ல நல்ல திட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அதை நாங்கள்லாம் உட்காந்து பெருமையாக பேசணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது எங்களுக்கு என்ன தேவையா எல்லாம் போட்டு ஏன் இதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது அப்படி எதாச்சும் நான் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வரலாறு பேசும் ஆனால் அது வந்த வரலாறு நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் உயிரோடு இருக்கப்போ அதை பேசணும்னு பார்க்குறோம் அப்படி ஏதாவது வழிவகை இருந்தால் நல்லா பண்ணுவீங்க இனிமேலாவது வெத்தலையை போட்டு கண்டதையும் காரி துப்பி பிரான்புராக்க போட்டு அங்கெல்லாம் துப்பு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா இங்கே வந்துட்டால் வந்து நீட்டாக இருக்கணும் ஏன்னா பல பேர அங்கெல்லாம் வந்து வாழை வழி இல்லை நல்லா இல்லை ஏன்னா மெடிக்கல் டூரிசம் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த மெடிக்கல் டூரிஸம் வெறும் கட்டமைப்பு நான் பேசுகிறது வெறும் மெடிக்கல் கட்டமைப்பில் ஒரு புள்ளி கூட கிடையாது இப்போ எடுத்து பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் அதையெல்லாம் பேச ஆரம்பித்தோம்னா நின்றுக்கிட்டே செத்து போயிடுவாங்க அதனால் வந்து நம்ம அந்த ஒரு பாவத்துக்கு வந்து யாரையும் நம்ம ஆளாக்கக்கூடாது அப்படின்றதுனால இத்தோட நிப்பாட்டிக்கிறோம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பேசலாம் நன்றி வணக்கம்